ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மேக்கப் அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு பேசிக்கான விஷயமா இப்போ ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் மேக்கப் கற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தால் ரொம்ப ஹைலி ப்ரைஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி போட்டால் தான் நம்ம அழகாக தெரியும், அப்படி இல்லைனா என்ஹான்ஸ்டாக தெரியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ எல்லா ரேஞ்ச்லேயுமே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்படி ரொம்ப ரீசனபிள் ரேட்டுக்கு 42 ஐஷேடோஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட் தான் மிஸ் கிளேர். ஸோ இந்த மிஸ் கிளேர் 42 ஐஷேடோ இருக்கக்கூடிய பியூட்டி பேலட் வந்து இப்போ ரீசெண்டாக நைக்காவில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த பேலட் உங்களுக்கு தெரியும், ஸோ ஸ்விஸ் பியூட்டி. ஸோ ஸ்விஸ் பியூட்டி வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லா வீடியோலையும் நான் போட்டிருப்பேன். இதில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஷேட்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப பேசிக்கான பட் எட் ரொம்ப எலிகண்டான ஷேட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எந்த ப்ரெஷில் அப்ளை பண்ணாலுமே பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிடும். பட் அதே நேரத்தில் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் எனக்கு நிறைய ஷேட்ஸ் வேணும், நிறைய கலர்ஸ் வேணும் என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி. அப்படி இல்லைனா இப்போ தான் நான் மேக்கப் கற்றுக்கிறேன், ஸோ நிறைய ஐஷேடோ இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ இந்த ஒரு பியூட்டி பேலட்டை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த பியூட்டி பேலட்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஐஷேடோ போடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, ஒய் நாட் ஒரு ரெயின்போ ஐஷேடோ நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இன்றைக்கி நான் ரெயின்போ ஐஷேடோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஐஷேடோ பேலட்டை யூஸ் பண்ணி எப்படி இப்படி ஒரு அழகான ஐஷேடோவை நம்ம போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோடய ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி மாய்ச்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் ஃபேஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து நம்ம ஐ மேக்கப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக வந்து ப்ரைமர் வந்து உங்களோட லிப்ஸ்க்கு மேலே மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ரைமர் ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கன்சீலருக்கு போயிடலாம். ஸோ கன்சீலர் இன்றைக்கி ஃபுல் கவரேஜாக நம்ம எந்த ஒரு டார்க் சர்க்கிளும் நம்மளோட கண்ணுக்கு கீழேயும் சரி நம்மளோட கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த ஐஷேடோ ஹைலைட்டாக தெரியணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பர்பஸ் அப்போ கண்ணில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்சீலர் போட்டே ஆகணும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா முகத்தில் உள்ள மற்ற இடத்துல உள்ள சின்ன சின்ன இடம் எங்கே நீங்கள் கன்சீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயும் நீங்கள் கன்சீல் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபவுண்டேஷன் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களோட ஐ ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறதோட ஒரு கோட் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலே அதுக்கப்புறமா உங்களோட ஐஷேடோ பேஸாக இது வந்து அப்ளை ஆகும். ஸோ உங்களோட லிப்ஸை நல்லா கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனை உங்களோட லிப்க்கு பேஸாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அடுத்து தான் நம்மளோட ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்னால நம்மளோட இந்த மேக்கப்பை செட் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியுமான்னு தெரில, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் என்னோடய சீக் ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒன்றில் ரெண்டில் ஏழு கலருக்கு மேலே நம்ம ஷேட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் நம்மளோட ஐப்ரோவில். ஸோ டெஃபினட்டாக மேலேருந்து கீழே சில ஷேட்ஸ் வந்து விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட சீக்ஸ் மேலே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்லூசன் பவுடர் சீக்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த ப்ரஷ்னால் நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே அது போயிடும். ஸோ இப்போ நான் கான்டோரிங்கையும் முடிக்க போகிறேன். ஸோ கான்டோரிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சீக் போன் அண்ட் நம்மளோட ஃபேஸோட ஜா ஏரியா, நோஸ் கட், அதுக்கப்புறமா நம்மளோட நெத்தி பகுதி. ஸோ எல்லா இடத்துலையுமே சூப்பராக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட கான்டோரிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட நோஸ் பிரிட்ஜில் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் மறுபடியும் எடுத்து ஒரு ப்ரஷ்னால் டேப் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு இதை லைட்டாக நம்ம ஒத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் அங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கான்டூரிங் பண்ணும்போது வந்த அந்த ஒரு டார்க்கர் ஷேட் இருந்துச்சுன்னா அதை போக்கிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு நோஸ் கட்டை கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல், சீக் ஏரியாலையும் கொஞ்சம் எக்ஸஸாக வந்திருந்த அந்த ஒரு நோஸ் கட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ரௌன் ஷேடை நான் எடுத்துட்டேன். இப்போ லாக்மேவோட ஹைலைட்டர் ஷிம்மர் வந்து நான் ப்ரௌன் ஷேட் எடுத்து லைட்டாக வந்து நான் கான்டோரிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரீம் கான்டோரிங் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு மேலே இந்த ஒரு பவுடரிங் கான்டோரியும் பண்ணுறேன். ஸோ அட் லாஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக தெரியும், இப்போ கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சாலும். இதுக்கப்புறமா ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து நம்மளோட சீக் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஷேட் அதுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷேட் எடுத்து நம்மளோட டீ ஜோன்னு சொல்லக்கூடிய நெத்தி பகுதி, நோஸ் டிப், அதுக்கப்புறமா நம்ம அப்பர் லிப்க்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியா, இந்த எல்லா ஏரியாலையும் மைல்டாக வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ப்ரஷ் எடுத்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரு தடவை ஸ்வைப் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு லுக் கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்மளோட ஐப்ரோஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பென்சில் என்ன பென்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ டிஃபைனர் பென்சில் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக போட்ட சேலில் நான் வாங்கியிருந்தேன் நைக்காலேருந்து. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ரீசனபிளான ரேட்டுக்கு ஹனி பீச் அப்படிங்கிற ஒரு ஷேட் வந்து வாங்கியிருந்தேன். பென்சில் பார்த்தீங்கன்னா லெஸ் பிக்மெண்டட். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 2-3 ஷேட்ஸ் வந்து அதுக்கு மேலேயே 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 போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு டிஃபைனிங்கான லுக் கிடைக்கும். ஸோ
தவறி நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு சின்ன ஒரு கியூடிப் வச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஸ்பூலி அதோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரக்கடாக, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நம்மளோட ஐப்ரோஸை பர்ஃபெக்டாக டிஃபைன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ரெண்டு பக்கமும் ஐப்ரோ வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஐப்ரோவையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஐப்ரோஸ்க்கு மேலேயும் சரி கீழேயும் சரி கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணோம்னா நம்ம அந்த ஒரு ஐப்ரோ டிஃபைனிங் பென்சில் வச்சு நம்ம வரைஞ்சப்போ மேபி இன்கேஸ் மேலேயோ கீழேயோ நம்ம டச்சப் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருந்தோம்னா அது இந்த ஸ்டெப் மூலமா ரிமூவ் ஆகிடும். எஸ், நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டெப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டைரெக்டாக மிஸ் கிளேரோட இந்த ஒரு ஐஷேடோ பேலட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஐஷேடோ பேலட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷேட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு கலரும் இன்னொரு கலர்லேருந்து ரொம்பவே வேரியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஷேட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வைப்ரண்ட்டான ஷேட்ஸாக இருக்குது. இது கூட நம்மளுக்கு மூணு ஐஷேடோ அப்ளிகேட்டர் அண்ட் ஒரு ஸ்மால் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் மேபிளினோட மேட் லிப்ஸ்டிக்கில் பர்பிள் கலர் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ரிப்பரேஷனையும் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா மேட்டிஃபையிங்காக இருக்கும், கிட்டத்தட்ட 24 hours வரைக்கும் இருக்கும். இது ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம போட போகிற அந்த ஒரு ரெயின்போ ஷேடில் எனக்கு வந்து வயலட் கலர் ஷேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆல்மோஸ்ட் மேட்சிங்காக இருக்கக்கூடிய இந்த ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு 7 colors ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு க்ரீன் எல்லோலாம் கிடைக்காதுனாலும் ப்ளூ கூட கிடைக்காது, பட் இன்டர்ன் உங்களுக்கு ரெட் ஆரஞ்ச் இல்லைன்னா மைல்ட் எல்லோ அந்த மாதிரி கிடச்சதுன்னா நீங்கள் மேட்சிங்காக போடலாம். எஸ் கம்மிங் பேக் டு ஐஷேடோ, வயலட் கலர் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்ததாக இண்டிகோ, அதுக்கு அடுத்ததாக ப்ளூ, அதுக்கு அடுத்ததாக க்ரீன், அதுக்கு அடுத்ததாக எல்லோ, அதுக்கு அடுத்து ஆரஞ்ச் அண்ட் ஃபைனலி ரெட். மறந்துடாதீங்க விப்கியூர், நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ ரெயின்போவில் இந்த 7 colors தான் இருக்கும். பட் இந்த 7 colors அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் பிங்க் கலர் ஷேடை ஒரு டிரான்சிஷன் ஷேடாக நான் என்னோடய ஐலிட்ஸ் முழுக்க அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஷேடுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அதை விட டார்க் பிங்காக இருக்கக்கூடிய ஷேடை இந்த ஷேடுக்கு கீழேயே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் ஒரு 2 layers ஆஃப் டிரான்சிஷன் ஷேட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து தான் நம்மளோட கலர்ஸை வந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேட்டர் மூலியமாகவே போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே நான் வயலட் கலர் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ரொம்பவே லெஸ் பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ ஹெவிலி பிக்மெண்டடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் மேக்கப் போடுறவங்களாக இருந்தால் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்னு சொல்வேன். ஸோ வயலட்க்கு அடுத்து என்ன கலர் சொல்லியிருந்தேன், எஸ் இண்டிகோ. ஸோ இண்டிகோ கலர் இது தான். ஸோ உங்களுக்கு தெரியலனா நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக ப்ளூ. ஸோ சூப்பரான ஒரு ப்ளூ கலர், அது என்னென்னு தெரில, ப்ளூ கலர் மட்டும் ஹெவிலி பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்ததாக க்ரீன் கலர், எஸ் நல்ல ஒரு டிரான்சிஷன் தெரியுது. ஸோ க்ரீனுக்கு அப்புறமா எல்லோ. ஸோ எல்லோ அந்த அளவுக்கு தெரியலனாலும் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அது அழகான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ எல்லோக்கு அடுத்ததாக ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச் வந்து ரைட்டாக பிக் பண்ணுங்கள், ஏன்னா ஆரஞ்ச் அண்ட் ரெட் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக ரெட். இங்கே எனக்கே வந்து சிமிலாரிட்டி தெரியல, பட் வந்து பேலட்டில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா. எஸ் தட்ஸ் ஆல், நம்மளோட விப்கியூர் கலர் ரெயின்போ கலர் போட்டாச்சு. எல்லா கலரையும் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி பிளெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இன்னொரு ஐஸ்க்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸையுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க, லூஸாக விடாதீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுடர் கீழே சிந்தாத மாதிரி நீங்கள் அதோட பிக்மெண்டேஷனை வேஸ்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அப்போவே கொஞ்சம் டேப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக 2 colors நீங்கள் டேப் பண்ணிட்டே வாங்க. எதை வச்சு டேப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு தான். ஸோ எல்லா கலர் மேலேயுமே நீங்கள் ஒரு தடவை டேப் பண்ணுங்கள். ஸோ வயலட் அண்ட் இண்டிகோ டேப் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்ததாக இண்டிகோ அண்ட் ப்ளூ, அதுக்கு அடுத்ததாக ப்ளூ அண்ட் க்ரீன், அண்ட் தென் க்ரீன் அண்ட் எல்லோ, அண்ட் எல்லோ அண்ட் ஆரஞ்ச், அண்ட் ஃபைனலி ஆரஞ்ச் அண்ட் ரெட். ஸோ எல்லா கலரையுமே டேப் பண்ணிவிட்டு, அதாவது டபுள் டபுளாக டேப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் பிளெண்டிங் ப்ரெஷ் வச்சு எல்லா கலர் மேலேயுமே ஒரு டேப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு கலர் இன்னொரு கலர் மேலே நீங்கள் ஒட்டிடும் பிசிறிடும் அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே வேணாம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம ஒயிட் கலர் எடுத்து மேலே ஐப்ரோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரோ போனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ மைல்டாக ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம
கீழே பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ரெயின்போ கலர் மேலே ரொம்ப டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம பேஸ் கலராக போட்டோம் இல்லையா ஒரு பேபி பிங்க் ஷேட், ஸோ அந்த ஷேட்னால நம்மளோட லோவர் லிட்லேயும் நீங்கள் மைல்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெயின்போ ஷேட் நல்லா தெரியணுன்றதுக்காக இன்றைக்கி நம்ம ஐலைனர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு ஈடு கொடுக்க தான் இந்த ஒரு லோவர் ஷேட். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்மளோட காஜல். ஸோ கண்டிப்பாக காஜல் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மேபலினோட கலோசல் காஜல் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக தின்னான ஒரு லேயர் கொடுக்குது. ஸோ ரொம்ப திக்காக வந்து அங்கேயும் வழிஞ்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கலோசல் காஜல் யூஸ் பண்ணலாம். ஸோ கீழே வாட்டர் லைன்லேயும் கொடுக்குறேன், அதே நேரத்தில் மேலே வாட்டர் லைன்லேயும் இந்த ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஐலேஷ் கலர் யூஸ் பண்ணி நம்மளோட ஐலேஷஸை 3 times கேர்ள் பண்ண சொல்வேன் இல்லையா யூஸ்வலி. ஸோ அதே மாதிரி கேர்ள் பண்ணிவிட்டு ஐகானிக் கேர்ள் மஸ்காரா, ஸோ லாக்மேயோட பிராண்ட். ஸோ இந்த ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணி நீங்கள் கேர்ள் பண்ணாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க இஷ்டம்னா அதையும் வைக்கலாம், பட் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபரபிள் இந்த ஒரு ஐஷேடோ வந்து நல்லா விசிபிளாக தெரியணும், அந்த 7 கலரும் இல்லை பிளெண்ட் பண்ண அந்த விதம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெவியான எந்த ஒரு ஃபால்ஸ் லேஷும் வச்சு அதை மறைக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஐலைனர் வைக்காததுனால மஸ்காரா அண்ட் காஜல் நல்லாவே எடுத்து கொடுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் எஸ், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்ன தான் ஹெவிலி டிண்டட் பர்பிள் கலர் ஷேட் போட்டிருந்தாலும் இதுக்கும் ஒரு படி மேலே நல்ல ஒரு டார்க் வயலட் கலர் இல்லைனா டார்க் பிங்க் கலர் ஷேடில் உங்ககிட்ட லிப் லைனர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. ஸோ நம்மளோட லிப்ஸ் அண்ட் நம்மளோட ஐஷேடோ எலிகண்ட்டாக தெரிஞ்சாலே இந்த ஒரு மேக்கப் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட மேக்கப் லுக் கம்ப்ளீட். ஸோ நீங்களும் இந்த இனோவேட்டிவான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐஷேடோ மேக்கப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.